வணக்கம், வெல்கம் டு ஷான சமையல். இந்த வீடியோவில் அவகாடோவை சேர்த்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான, ரொம்ப டேஸ்டான சப்பாத்தி பண்ண போகிறோம். அவகாடோவை பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் நான் ரெண்டு அவகாடோவை அதோடய ஷெல்லுலேருந்து எடுத்துகிட்டு அந்த ஃப்ளெஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல ஸ்மூத்தாக மசிச்சுக்கணும். இந்த அளவுக்கு மசிச்சுட்டு இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே ரெண்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், ரெண்டு பொடியாக நறுக்கின பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது பெரிய எலுமிச்சம்பழம், அதனால் பாதி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பழத்தோட சாறு எடுத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறணும். இது கூட ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்து பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம அவகாடோ சேர்த்துக்கிறதுனால அதுவே வந்து மாவு பிசைகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இன்னும் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கிறதுனால இன்னொரு அரை கப் மாவு நான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்ல ஸ்மூத்தான சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் மாவு வந்து கரெக்டாக ரெடி ஆயிருக்கு. நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு வர மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிச்சு. இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்டாக ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். நீங்கள் நம்ம சேர்க்குற பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்ல பொடியை சாப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி தேய்க்கும்போது நல்ல ஸ்மூத்தாக வரும். நான் இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் வந்து இது நம்ம தேய்ச்சி சப்பாத்தியை போட்டுடலாம். ஸ்டவ்வை மிதமான தீலையே வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே சேர்க்காமையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா உப்பி வருது. இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அவகாடோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.